அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊர், தமிழ்நாடு நம்ம ஊர். இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம், ஆள்பவன் தமிழனாக இருக்க வேண்டும். அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். உணர்வோடு கூடியிருக்கிறேன் அன்பு உறவுகள், மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள், இதழியல் தோழர்கள், திரைப்படைப்பாளர்கள், கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்லது, படம் இல்லது. ஒரு வரலாற்று ஆவணம் அது. இங்கே பேசிய தம்பி கௌதமன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார்கள். ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது. வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது. தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி விட முடியாது. எங்கள் இனத்திற்கென்று வரலாறே கிடையாது. ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது. இங்க பிரச்சனையே கல்லணை பார்த்ததுல எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சுருக்கா, சோழன் ஆண்டிருக்காங்க கரிகாலன்னு தெரியுது. பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை. அருண்மொழி சோழன்னு ஒருத்தன் ஆண்டான், அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்திர சோழன், உலகம் புறா படை எடுத்து போய் வென்றாங்க, அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை. இப்போதைக்கு இருக்கிற எங்கள் முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலு நாச்சியாருக்கோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை. பாட்டனார் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசலாம்னு படித்தா 30 பக்கம் இருக்குது, அதில் கடைசி 3 பக்கம் தான் அவரை பற்றி செய்திருக்குது. எல்லாம் தமிழரின வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது. எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கப்பட்டது. கடைசி எங்கள் தலைவர் உட்பட எல்லாமே, நீங்கள் வேலுநாச்சியாரா அங்கே ஒரு துரோகம், மருதுபாண்டியாரா அங்கே ஒரு துரோகம், தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம், பண்டார வன்னியானா அவனா அவனே என் சொந்த ரத்தக்காரனே எங்களை துரோகம் பண்ணி இப்படி தோற்றது தான் எங்களுடைய இந்த படிப்பினை. ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்கிறான். அதனால தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார். அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்டாங்கிறார். அது ஒன்றுக்கும் பயன்படாதார். நமக்கு இலக்கிய சான்று தான் இருக்குது. பாண்டிய நெடுஞ்சலையே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்கே ஒரு பெருமாட்டி கண்ணைக்கு போய் கால் சிலம்பை உடைச்சி நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்று தான். வரலாற்று சான்று எங்கே இருக்கு? இல்லை. ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறார்னா அது என் உயிர் தலைவன் எங்கள் அண்ணன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினர். அந்த ஆவணங்கள் பாதுகாப்பாக இல்லைங்கிறது வேற, அது இறுதி போரில் பாதிக்கு மேலே சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு, சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. அனுராதபுரத்தை அடிக்கிறார், முடிவு பண்ணிட்டார். 21 போராளிகள் போறாங்க, கரும்புலி மறவர்கள். இதுல 3 பேர் படப்பதிவு, இது இந்த போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே 3 பேர் அனுப்புறது. உன் உடன் பயிற்சி எடுத்தவன், உடன் பிறந்தவன், இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற உருதாய் பிள்ளைகள், அவன் ஓடி செத்துட்டா கூட அவனை போய் தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை.
அவன் சண்டை போடுறது நீ ஆவணப்படுத்தணும். அதுதான் அது. ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல. நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. கவிப்பேரரசு வைரமுத்து கூட சொல்றார், ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிற்கத்தான். அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சாரு. அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார். அவருக்கு ஒரு பேராவல் இருக்குது, பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும். அது என்னன்னா, சிங்லஸ் லிஸ்ட் போல, ஒரு பிரேவ் ஹார்ட் போல, ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல, நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்து படமா வரணும், திரையில ஒரு வந்துடணும்னு பெரிய ஆர்வப்பட்டாரு. அதுக்காக தான் அவர் ஆணிவேர் எடுத்தாரு, தயாரிச்சாங்க. அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்களை அழைச்சிட்டு போனாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க, அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. அப்படி தான் அந்த மாதிரி செஞ்சார். அதில் தான் எல்லாளன் படமும் எடுக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது, அது கெடுவாய்ப்பாக நிறைவேறலை. அதை எடுத்து ஆவணப்படுத்தணும்ட்டு இப்போ தம்பி கூட சொன்னார், தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும், பதிவு பண்ணணும். எடுக்கணும், உறுதியாக எடுக்கணும். அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் மேடையில் இப்படி பதாகை வச்சுன்னு வச்சுருக்கீங்களா, எங்கள் அண்ணன் பதாகையை, அது நேர இலையில் போட மாட்டாங்க. அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க, அந்த ஓரத்தில் வைங்க, பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கட்டும்ட்டு தள்ளி வைப்போம். வலையொலியில் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்த நாளில் வர்றத அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க, அப்படி தடை பண்ணி விட்டுருவாங்க. சுவரட்டி ஒட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை கிழிக்கிறது தான். நான் கூட சொன்னேன், போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அந்த உங்கள் போஸ்டர் கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில், அதுக்கு தான் இந்த வேலையை செய்யுது. நாங்களே குறி சேர்த்த மாதிரி அங்கேயே காசு சேர்த்து ஒட்டுவோம், கிழிச்சு விட்ருவோம். ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை. அதை முதல்ல உருவாக்கணும், அதுக்கப்புறம் இதை எடுக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது, அது அது செய்ய வேண்டியது. இங்கே எப்படி இருக்குன்னா, இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது. இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது. நம்ம வந்து நபிகள் நாயகம் சொல்கிறாங்க பாருங்க, அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க. அந்த மொழியில், நபிகளின் மொழியில், சேகுவரசுவரர் உலகத்தில் எங்கெங்கு அநியாயம் நடக்குதோ, அக்கிரமம் நடக்குதோ, அதை கண்டு உன்னால் பொறுத்து கொள்ள முடியாமல் நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார். அவர் அவர் வழியில் எங்கால என்ன சொல்கிறார், பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழினத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறார். வழி ஒரு சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உழவாது உதவாது இனி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழாங்கிறான். அப்படி விழித்து கொண்ட வீர மறவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு. அதில் ஒரு துளி, ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துளி, ஒரு சின்ன பகுதி, அதுதான் இந்த சல்லியர்கள். மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம். தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மறவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது. ஏன்னா அறம் செய்ய விரும்பு, இது அறிவு மூதாட்டி அவ்வை நமக்கு தந்த தமிழ். அரசியல் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது அது இளங்கோவடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது. அப்படி அறம் சார்ந்து நின்ற மறவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே, தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் எல்லாரும் கல்லுமாவில் கோலம் போட்டபோது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான். ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும்ட்டு அவ்வளோ பெரிய ஒரு இனம். புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது, கொடையில் எல்லாம் இருக்குது, கொடை வள்ளல்கள் இருக்கான். உலகத்தில் நாடை ஆண்டவனே வள்ளல்களாக இருந்தது, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான். அந்த இனத்தில் இந்த பாரியும் பேகனும் தான் ஆகச்சிறந்த கொடையாளிகள்னு புறப்பொருள் மலப்படுது. அப்போ ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியில் அவங்களாம் இல்லையா அப்படின்னா, இல்லை பாரியும் பேகனும் தான் ஆகச்சிறந்த கொடையாளர்கள். ஏன் அப்படின்னா, இந்த கேட்டு கொடுக்கறது கொடை தாங்க, ஆனால் கேட்கும்போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க, அதனால் சிறந்த கொடை இல்லை.
கேட்காம கொடுக்கறதும் கொடை தான். ஆனால் அதையும் விட ஆகச்சிறந்த கொடை இருக்குது, அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான். முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு போய் பாரு இல்லைன்னு சொல்லது, அது குச்சியை வண்டி விட்டாலே போதும். இல்லை அரண்மனையில் போய் ஒரு சேவகனை அனுப்பி விட்டால் போதும், அங்கே ஒரு கொடி தள்ளாடிக்கிட்டு ஒரு குச்சி வண்டி வச்சுட்டு வாடான்னு. நம்ம அரண்மனை போய் வர்றதுக்குள்ளே அந்த செடிக்கு எதாவது ஆபத்து வந்துருச்சுரான்ட்டு தேரை விட்டுட்டு நடந்து விட்டேன். அதனால தான் அவன் சிறந்த, அது பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஆனால் மேலோங்கி நிற்பது தமிழில் முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் பேகன் பண்ணதும். மயில் என்ன போர்வு கேட்டு ஆடிச்சு கடிச்சாவன்ட்ட, அது இளங்காத்து குளிர் காத்துல தான் தோகை விரிச்சு நல்லா ஆடும். அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிரை நடுங்கும்னு சொல்லிட்டு. அது கதையாக கூட இருக்கலாம், கற்பனையாக கூட இருக்கலாம். நீங்கள் அகநூறார் படுது, தாதுன் பறவை பேதூரல் அஞ்சு மணி நா ஆர்த்த மாணவனை தேரன்னு படுது. தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான் காட்டுக்குள்ளே, தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ளே போகும்போது இந்த தேரை நிறுத்துப்பா, இந்த தேரில் அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்க விட்டுருக்கல மணி, அந்த மணியை நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு. அவன் அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ளே தள்ளி தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறான். ஏன் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த தேரோட்டி வஞ்சுறான். ஆ காட்டுக்குள்ளே போகிறோம், தேர் சல் சல்னு சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்கை. அந்த மலர்களில் தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும், இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா, அதனால் நிறுத்துறான். அப்போ இதுலேருந்து என்னென்னா தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்புகன்னு பாட வேண்டியதானே, ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புகன்னு வள்ளுவம் பாடுது திருக்குறளில் மறைமொழியில் பாடி வைக்கிறாரு. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதானே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதுற வேண்டிய. அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள். தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசுபிரான். இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர்னான நன்னையும் செய்து விடுங்கிறார் நம்ம பாட்டினார் வள்ளுவ பெருமகனார். அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துளி கதை, கௌதமம் நீங்கள் குறிப்பிட்டது ஒரு கதை. அது மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எங்களில் பலாயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான், நிழலை தொட்டான் விடு விழுவிடுதலை புரிய மரபன் என்று நீங்கள் ஏதாவது செய்தி படித்தது உண்டா? இருக்காது, இருக்கதே இருக்காது. செஞ்சோலையில் வந்து அவள் விண்ணூர்தியிலேருந்து குண்டை வீசி 61 குழந்தைகளை கொண்டு விட்டான். நம்மக்கிட்டே விண்ணூர்தி இருக்கு, பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்தில் போட்டிருக்கலாம், செய்ய மாட்டார், செய்யலை. கட்டுநாயக்கா விமானப்படத்தளத்தை வந்து தகர்க்கிறார். ஏன் பொது விமானத்தளத்தில் குண்டு போட அவருக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? போடல, செய்ய மாட்டார். ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவன் புறவாகரன் என்ற வீரன். அவர் தெளிவந்தால் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல, என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள இராணுவம் தான். அது தெளிவாக இருந்தார். இந்த படம் வந்து பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கலாம்னா எடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த உணர்வை சிதைக்காமல் கடத்திட்டாங்க. அதில் பிரம்மாண்டம் தேவைப்படல, ஒன்றும் தேவைப்படல. இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதல்ல பணம் போட்ட ராவணன், அவர் இன்னொருத்தரை சொல்கிறார், அவர் நேசமணி ராஜேந்திரன், தம்பி கரிகாலன், இப்போ கரிகாலன், அப்புறம் என் தம்பி கருணாசு. அது ஒரு முன்னோட்டத்தை காட்டினா அப்போவே சொன்னேன் நல்லா வந்திருக்கு அப்படின்னு. கிட்டு வந்து என்னுடைய தம்பி, எங்களோட எங்கள் இயக்கத்தில் இருந்தவன் இருக்கிறவன், நல்ல பிள்ளை படைப்பாளி, அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு. படத்தில் உரையாடல்கள் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும், காட்சி அமைப்புகளில் எதுவும் பொய் சொல்லிட முடியாது. ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் பொய் பேசும், புராணங்கள் வந்து பொய் பேசும். உருகி சுகம்பரா மார்வை திரி எரிந்தால் தீயிட்டால்னு சிலப்பதிகாரம் பாடுது. நான் போய் எங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டேன், இப்போ வேற மதுரையா? அப்போ மதுரை எரிஞ்சு போய் புதுசாக வேற மதுரை வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். அவர், அப்படி இல்லைடா இருக்கா, அப்படி இல்லைடா, அவளுடைய இதை அந்த துன்பத்தை நினைச்சு மதுரை அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள், நெஞ்சு எரிந்தார்கள்,
அதுதான்டா அது பச்சை எரிந்தது மதுரைன்னு வருது, அப்படி அப்படிதான்டா எழுதுனது, தீ பிடிச்சி எரிஞ்சிடலடா அப்படின்றது. அது சொல்லும், சுவைபட சொல்வதற்கு சொல்லும். ஆனால் வரலாறு எப்பவும் போய் பேசாது, பேசக்கூடாது. அதுதான் இது காட்சியை கற்பனையில் செஞ்சது இல்லை. போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதி பொருளெல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டாங்க. பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான், ஊடகங்களெல்லாம் உடச்சி ஊடகங்களெல்லாம் தகர்த்தான். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், பச்சிலம் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது, அவன் அதையே குறி வச்சு செஞ்சான். ஆனால் இதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்பரன்று உணர்ச்சி வைக்கப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்லார். அவன் செஞ்சான். கடைசியாக மரத்து நிழலில் ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு, அதில் நீங்கள் நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால் காயம்பட்டுருச்சுன்னு நீக்குவோம், கட்டுப்பு கைப்பட்டுருச்சுன்னு ஒன்றுமே இருக்காது. அந்த சிதைந்த காலை அதை சரி பண்ணால் அப்படி அந்த காயத்தோடு அந்த வலியோடு தான். அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம். அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்க. நீங்கள் ஒரே வார்த்தையில் எங்களை பிரிவினைவாதிகள், தீவிரவாதிகள், செப்பரேட்டிஸ்ட்டு, டெரரிஸ்ட்டுன்னா கடும் கோபம். அங்கே தான் நமக்கு இப்போ வெறுப்பும் கோபமாக வர்றது காரணம் அதுதான். உனக்கு என்ன தெரியும், வரலாறு தெரியாமல் புழைக்க போன இடத்துல பிரபாகர நாடு கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய், ஏன் பூமிடாது புழைக்க வந்தவன்ட்டு நாங்கள் பறி கொடுத்துட்டோங்கிறதான் வரலாறு. அதுதான் இங்கே பிரச்சனையே, அதுதான். அதனால் இந்த ஒரு வரலாற்று ஆவணமாக நான் இதை பார்க்குறேன். அந்த போர்க்களத்திலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது. அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி, ஒரு பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதை தான் இந்த படம் உணர்த்துது. முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை, ஏன்னா நீங்கள் பார்க்கணும், பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். அதில் அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணாக நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும். அது புதுசு, புது நடிகை, புதுசாக பங்கேற்றிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டில், அந்த காட்டில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம். அந்த நாட்டில் காட்டில் எப்படி எங்கள் போராளி வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன். ரொம்ப நல்லான்னு பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே. அதை நீங்கள் பார்த்து அது அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கணுங்கிறதா என்னோட. அதுக்காக அதை திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை, அதை அதை செய்ய வேண்டியதில்லை. உலகம்பூரா இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள், இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது ஒரு வரலாற்று, ஒரு படைப்பு, ஒரு பதிவு, ஒரு பதிவு. அதை நம்ம வரவேற்கணும், பார்க்கணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுது படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆகிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. இப்போ அந்த சூழலில் வரலாறையும் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்கள் நார்வேயில் கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க, எழுங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடாது, 17 பள்ளிக்கூடம். டென்மார்க்கில் 32 பள்ளிக்கூடம். யார் கொடுத்துருக்காங்கிறீங்க? அந்த அரசு. உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது. ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும் தமிழில் பேசிட்டான்னா. தமிழில் பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி இருந்துருக்கலாம். என் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறை நம்ம வந்து கற்பிக்கலை பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாமல் போயிடும். நான் யார் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன். அதுதான் நீங்கள் வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசியனங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு. வரலாறு தான். அப்போ அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும். இதை படமாக நீங்கள் பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நாம் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள்
கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க. திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்களும் நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழனாக இருந்தால் 2000 மடங்கு 1000 மடங்கு கூட பிடிக்காது, அது உண்மைதான். அவ்வளவு சிறப்பான படைப்பு. இதில் என்னென்ன பங்கேற்றுக்கிறதெல்லாம் எல்லாம் என் தம்பிகளாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி, நமக்கு மகிழ்ச்சி, அது அளவு கிடந்த மகிழ்ச்சி. கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது. பெரிய பொருள் செலவு பண்ண முடியல, பெரிய படைப்பாக எடுக்க முடியலைனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான். அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்குது. குறும்படம் எடுக்கிற காலத்திலேருந்தே அதை செஞ்சிருவாங்க, நல்லா செஞ்சார், செஞ்சுருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு. இசை என்னுடைய மகனுக்கென்னும் அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க. நான் எடுத்தோன்னு அதான் கேட்டேன், நான் முதல்ல அந்த இதை படிக்கலை. கண்ணு தானே யாரா நல்ல அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கண்ண, கண் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு. பாடல்கள்லாம் நல்லா இருக்கும், அதில் கவிப்பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது இது காதல் பாட்டாக இருக்குது. அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் கருணாசிங்கோடைய அந்த பகுதி இருக்கு, இந்த படத்தின் இதயம் போல் இருக்கும். ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும். அது சொல்கிறான் பாருங்க, இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குனிஞ்சிராதரா, செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான். அதுதான் அது எப்படிதான் சேவராசுரம் பாருங்க, ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான். எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா, சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. அவரு அவரு ரொம்ப நேரம்லாம் அவருக்கு பேச வளவளன்னா பேச மாட்டாரு, சுருக்கமா பேசுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுங்க, ஏன்னா அவர் சொல்லுக்கு முன் செயல், அதான் அவர் கோட்பாடு. இந்த செய்யலைன்னா செத்துமடி, செய்யலைன்னா சாகடி, அவ்வளோதான் எங்கள் கோட்பாடு. அதுதான் இல்லை செய்யலை என்றாலும் செத்துமடி அப்படின்னு செத்து மடிஞ்சிட்டா. அதனால சுருக்கமாக தான் சொல்லுவார், போராடினாலும் சாபம், போராடாவிட்டாலும் சாபம். போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு, வாடா போராடிட்டு சாபம். அதுதான் இங்கே அவருடைய கோட்பாடு, அவ்வளோதான். அதுதான் இந்த படம் உணர்த்தும். நீங்க சுதந்திரம்ங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, அது சுரம் பாருங்க. சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுதுறாங்கிறான். அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது. அப்படின்னா மான தமிழ் மக்களுக்கு தேவையில்லையா? அது மானம் வீரம் அறம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள். நாம் அடிமையாக வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றில் பதிவுறது மாதிரி ஒரு கொடுமை இருக்கா என்ன? அது அப்புறம் கதை, அது அப்புறம், அது அப்புறம் பேசுகிறோம், அதுக்கு இது இடம் இல்லை. அதனால் இங்கே வந்திருக்கிற மதிப்புமிக்க ஊடக பெருமக்கள், ஊடகவியலாளர்கள், ரொம்ப பெரிய பெரிய இவங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, முன்னவர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள், அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க. இதில் என்னென்னா, நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல, ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள், பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. இது எல்லாரும் பார்க்கணும். இப்போ நம்ம நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு, கடைசி விவசாயி பார்த்துட்டு, அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக, அதை எப்படியாவது எல்லோரும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறது. காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருட்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது. இது இப்போ சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன், பார்க்க கூப்பிட்டாங்க, நேரெல்லாம் போயிட்டுது. அன்றைக்கி தான் இது தொழிலாக கேச்சில் பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அருமையான படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது, பெரிய பொருள் செலவுலாம் இல்லை. இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க, நம்ம மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை நான், பார்க்கிங்க ஒரு படம், அது நல்லா இருக்குன்னாங்க. அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன, நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, நாலு நாள் தண்ணிக்குள்ள நடக்கிறோம், அப்புறகிட்டு படம் பார்க்குறது, எங்கள் படமே பெரிய படமாகி போயிடுச்சு, அதனால் அது கடினமாகிடுச்சு. இல்லை அந்த மாதிரி போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர் இது என்ன இப்படி இருக்குது இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் இதை தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள். அது அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இதில் முக்கியம். அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்கள் இப்போ இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்காக நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி, இங்கே இருக்கிறவங்களாம் சொன்ன மாதிரி, நானும் அதுக்கு
முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவு வேண்டான் அந்த பா இது வந்து போய் சேர்க்கும். எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், குறிப்பாக என் மகனுக்கு தெரியணும்ல, என் மகனுக்கு தெரியணும்ல பெரிய பண்ணா யார், நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன் பேரை வச்சுட்டா மட்டும் போதாதில்ல, அவளுக்கு தெரியணும்ல. அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு, அது வெள்ளக்கார பொண்ணு, எங்கள் பிள்ளைய எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிடுச்சு, ஈழத்து தம்பி. அது வந்து பேசுகிறது, அண்ணா பையனுக்கு என்னென்ன பேருனா மாவீரன் பிரபாகரன், அண்ணா இமிக்ரேஷன் இமிக்ரேஷன், அது என்னவே விட மாட்டேங்கிறான், அவனை கிட்ட விட போகிறான், இமிக்ரேஷனில் சிக்கலாம் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது அது மாதிரி அது தெரியணும், அப்போ தான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பெரியப்பார் யாருன்னு தெரியணும், தலைவர்னால் யாருன்னு தெரியணும், ஒரு இனம் யார் தலைவனே தெரியாமல் தட்டுக்கிட்டு நிற்கிது, அதை ஒரு கொடுமை. நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தார்களே, மதிப்புமிக்க பெருமக்களே, இந்த நாட்டை 4 முறை 5 முறை ஆண்ட நிர்வாக தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு 1 5 ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழீழ நாட்டை கொண்டு வச்சுருப்பார். சிங்கப்பூர்லாம் பல சிங்கப்பூரை தாண்டி கொண்டு போயிருப்பார். கடைசி வரை ஒரு கெடு வாய்ப்பு போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. விடுதலை அடைந்து 5 10 ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான், எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருப்பது, அவ்வளவு கனவு, அவ்வளவு கனவு வச்சுருந்தார் அவர். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறான்ல, உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில்லடா, அதான்டா உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரியதுன்றான். அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார், தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு, அது நிறைவேறல. அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும், அதுக்கு தான் அரும்பாடாட்டி கொண்டிருக்கிறோம். அதில் அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணாஸ் சொல்கிறான்ல, கென்னுக்கு நான் இதை தான் விட்டு போகிறேன், இந்த படத்தை தயாரித்து வைக்கிறது. அது மாதிரி நான் அவனுக்கு பெரியப்பாடே அந்த இதில் வந்து நான் அவனை பாராட்டலடா, அதான் நான் உனக்கு தர சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுதான். அதில் என் தம்பி கிட்ட எவ்வளோ பாராட்டினாலும் தகும், அது நேர்த்தியாக செஞ்சுருக்கான். சிலது எப்படி செய்கிறன்னு தெரியாது, அதை தொடக்கூடாது, ரொம்ப உணர்வு பூர்வமானது, அதை போய் தொட்டால் அது தேவையில்லாத இது வரும். நீங்கள் 1000 நாய் இருந்தாலும் 1 கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும். நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிற தேன்கூட்டில் 1 கல் எடுத்துருந்தீங்க, நீங்கள் தான் ஓடுவீ, அது நீங்கள் 1000 பேராக இருந்தாலும் ஓடுவீ. அது மாதிரி இது ரொம்ப உணர்வு பூர்வமானது, அதை தொடும்போது கவனமாக தொடணும், இல்லைன்னா சிக்கலாயிரும், அது தேவையில்லாத வந்துடும். அதனால தான் அதை தொடாதீங்க, தொட்டால் கவனமாக செய்யுங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது காரணம். அதனால் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி, எங்களுடைய மருத்துவர்களை மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசன் கிட்டவும் செஞ்சிட்டாங்கங்கிறதுல எனக்கு பெருமை. ஒளிப்பதிவாளர் ஜி வி சதாசிவம், அந்த கலை இயக்குனர் முஜிபுர் ரஹ்மான், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன், அவர் பேர் பிரபாகரண்ணா, அப்போ நல்லா தானே வடிவமைப்போம், அது இருக்கும், அது அதனால தான் அது சொல்கிறேன். ஈரராஜா வீரராஜ் 10 குறைக்கு அது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேராதரவு கொடுங்க. உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள், தாயகத்திலே வாழ்கிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள். மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழாவை வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம். என்னடா தம்பி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும், நன்றி.